நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 22 வயது திவ்யா என்ற இளம்பெண் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். இவர் தனியாக வசந்தா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு கடந்த 8 மாத காலமாக தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில்தான் இளம்பெண் திவ்யா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மர்மமான உரையில் உயிரிழந்துள்ளார். மர்மமாக உயிர்ந்த அவரின் உடலை கைப்பற்றி மர்ம நபர்கள் ஒரு சிலர் யாருக்கும் தெரியாமல் புதைப்பதற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இது பற்றிய தகவல் கிடைத்ததுமே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் இருந்து திவ்யாவின் உடலையும் கைப்பற்றினர். திவ்யாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடனடியாக அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். பிரேத பரிசோதனையின் முடிவில் திவ்யாவின் உடலில் 33 இடங்களில் காயங்களும் இருந்துள்ளது. மேலும் இதையடுத்து திவ்யா வசித்து வந்த வீட்டின் உரிமையாளர் பெண்ணான வசந்தாவை போலீசார் விசாரணை செய்துள்ளனர். விசாரணையின் பொழுதுதான் வசந்தா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகம் அதிகரித்த போலீசார் அவரது கிறுக்குப்பிடி விசாரணை செய்துள்ளனர். அப்பொழுதுதான் வசந்தா தான் திவ்யாவை கொலை செய்ததாக ஒப்பும் கொண்டிருக்கிறார். சமூக விரோத செயலுக்கு திவ்யாவை அழைத்தபோது அந்த இளம்பெண் ஒப்புக்கொள்ளாததால் அவரை பல நாட்களாக துன்புறுத்தி கொலை செய்து விட்டதாகவும் வசந்தா வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். இதையடுத்து போலீசார் திவ்யா வசித்து வந்த வீட்டின் உரிமையாளரான வசந்தாவை அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு குறித்து விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.